ஓடியை எச்சரிக்கிறோம் 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 ஆர்ப்பாட்டம் 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 கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு மோடி அரசு மத்திய அரசு மோடி அரசு குடியுரிமை சட்டத்தை திரும்ப பேரு திரும்ப பேரு மத்திய அரசு மோடி அரசு மத்திய அரசு மோடி அரசு இன்னைக்கு நாடு கடத்து ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் அதுவேதான் சொல்றோம் மதம் சாதிகளை வேண்டாம் வைத்திருக்கிறான் ஆனா இந்து மதம் எங்களுக்கு கெடுதலை தான் செய்யுது எப்படி கெடுதல் செய்யுதுன்னு சொன்னா அதை பற்றி பேசலாம் நான்கு நாட்கள் அஞ்சு நாள் அவ்வளவு நீண்ட பிரச்சனைகள் இருக்கு குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசுக்கு வாபஸ் வாங்க வேண்டும் அந்த கருப்பு சட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கோம் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதானது இந்திய நாட்டின் ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு சட்டமாகும் இங்கே இஸ்லாமியர்கள் இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் என வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர இந்தியர்களுக்குள் மதம்தான் வேறாக இருக்கிறதே தவிர மனம் ஒன்றாக இருக்கிறது நாமெல்லாம் இந்திய தாயின் குடிமக்களாக இருக்கிறோம் பூர்வீகமாக காலகாலமாக இங்கே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் மதத்தால் இஸ்லாமியர்களை தவிர மொழியால் உணர்வால் கலாச்சாரத்தால் பண்பாட்டால் அவர்கள் இந்த மண்ணுக்குரியவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்களை ஏதோ அந்நிய சக்திகளைப் போல் தீவிரவாதிகளைப் போல் சித்தரித்து அவர்களை ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் திருப்பி அனுப்புவதற்கு ஒரு குடியுரிமை கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்திருக்கிறது ஆனால் இந்த சட்டம் எவ்வளவு தூரத்திற்கு மக்களால் எதிர்க்கப்படுகிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு வடகிழக்கு இந்தியாவில் அஸ்ஸாம் மேகாலயா போன்ற இடங்களிலே தொடங்கிய இந்த மக்கள் கிளர்ச்சி போராட்டம் புரட்சி மேற்கு வங்கம் தாண்டி தெலுங்கானா ஆந்திரா தமிழ்நாடு கேரளா என்று நாட்டினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் பரவி இருக்கிறது படித்தவர்கள் பண்பாளர்கள் நடுநிலையாளர்கள் ஜனநாயக மக்கள் முற்போக்கு சக்திகள் அனைவரும் மதத்தால் இந்தியாவை பிரிக்காதீர்கள் மதங்கள் இருக்கட்டும் ஆனால் நாமெல்லாம் சகோதரனாக சமத்துவ உணர்வோடு வாழ்வோம் அப்பொழுதுதான் இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாக்க முடியும் என்ற குரல் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிறது ஆகவே இதை வந்து ஒரு மான பிரச்சனையாக கௌரவ பிரச்சனையாக ஏதோ எடுத்து வைத்த காலை பின்னெடுத்து வைத்தால் அது குற்றமாக போய்விடுமோ தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அது பின்னடைவாக ஆகிவிடுமோ என்று எண்ணி மோடியும் அமித்ஷாவும் கருத வேண்டியதில்லை நாட்டினுடைய நலன்தான் பெரிது நாட்டினுடைய நலனா பாஜகவினுடைய ஆட்சியா என்று சொன்னால் நாட்டின் நலன் பெரிது என்று நினைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் எடப்பாடி அவர்களுக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நான் சொல்லுவது இங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை கேட்பது மிகவும் தவறு இரட்டை குடியுரிமை இந்தியாவில் வேறு எங்கும் இல்லை அம்பேத்கர் அவர்கள் இரட்டை வாக்குரிமை கேட்டார்கள் அந்த இரட்டை வாக்குரிமையை கூட மகாத்மா காந்தி வேண்டாம் என்று பூனாவிலே வந்து எரவாடா சிறையிலே வந்து அவர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து இரட்டை வாக்குரிமை வேண்டாம் ஓட்டு போடுவதன் அடிப்படையிலே இந்தியர்களுக்குள் ரெண்டு பிரிவு இருக்கக்கூடாது என்று மகாத்மா காந்தி அவர்கள் நமக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த நாட்டில் இரட்டை குடியுரிமை எப்படி ஏற்றுக்கொள்வது இரட்டை குடியுரிமை வழங்கப்பட்டால் எப்பொழுது வேண்டுமானாலும் அதில் ஒற்றை ஒரு குடியுரிமையை திரும்ப பெற்று கொண்டு அவர்களை நாடு கடத்த முடியும் என்பதுதான் அதில் பூடகமாக இருக்கக்கூடிய செய்தி எனவே இங்கே இருக்கக்கூடிய ஈழத்தவர்கள் 1984 எம்ஜிஆர் காலத்திலே இங்கே வந்தவர்கள் வந்து இங்கே பெண் கொடுத்து பெண் எடுத்து உற்றார் உறவினர்களாக தமிழ் மக்களோடு இரத்தமும் சதையுமாக பின்னி பிணைந்திருக்கிறார்கள் இப்பொழுது அவர்களை அந்நியப்படுத்துவது அப்புறப்படுத்துவது நாடு கடத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கு இந்த சட்டம் வகை செய்கிறது குடியுரிமை சட்ட திருத்தம் அதற்கு வகை செய்கிறது எனவே எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் சொந்த புத்தியிலே செய்யவில்லை பாஜக சொல்லிக் கொடுக்கிறது இரட்டை குடியுரிமை கேளு என்று அவர்கள் சொல்லுவதை இவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இங்கே இருக்கக்கூடிய 4.5 லட்சம் ஈழ அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எடப்பாடியும் ஓபிஎஸ் அவர்களும் மோடியிடமும் அமித்ஷாவிடமும் தங்களுக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி இந்த சட்டத்திலிருந்து தமிழக அகதிகளுக்கு ஈழத்தமிழ் அகதிகளுக்கு விலக்கு பெற்று இங்கே இருக்கக்கூடிய 4.5 லட்சம் ஈழத்தமிழ் அகதிகளுக்கும் ஒற்றை குடியுரிமை இந்திய குடியுரிமை பெற்றுத்தர வேண்டும் இல்லை என்று சொன்னால் இரட்டை குடியுரிமை வழங்கப்பட்டாலோ அல்லது இந்த மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டாலோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு சந்திக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்